புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-4596-9444. இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக பீடியாட்ரிஷியன் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி டாக்டர். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருந்தாலும், உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும், ஆர் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்குது, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அண்ட் காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தினமும் நம்ம வந்து நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். அந்த வகையில் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு கிளைமேட்டில்? இப்போது மழைக்காலம் அண்ட் இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சீதோஷ்ண நிலை பார்த்திங்கன்னா மெயினாக வந்து காற்றுல பரவுகிற வியாதிகள் ஒன்று, ரெண்டாவது தண்ணி சார்ந்த பிரச்சனைகள். தண்ணி அங்கங்கே நிற்கிறதுனால ப்ளஸ் கழிவுநீர் வந்து நம்ம குடித நீர் கூட கலக்கிறதுனாலையோ இல்லை வந்து கொசுவாலேயோ இந்த மாதிரி விஷயங்களால் வேரியஸ் டிசீஸ் வரும். எக்ஸாம்பிள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது டெங்கு பற்றி நிறையா பேசுகிறாங்க. டெங்கு வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி இது வரைக்கும் வந்திருக்கிறது. மேபி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. அண்ட் டெங்கு ஒன்று, அடுத்தது வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எலி ஜுரம், அதாவது எலியோட கழிவுகள் வந்து தண்ணியில் கலந்து அது வந்து நம்ம ஸ்கின்னில் படுறதுனால வர அந்த ஒரு வியாதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள், டைஃபாய்டு அண்ட் டயரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகிறதுனால வர விஷயங்கள். அப்புறம் வந்து காற்றுல பரவுகிற வியாதிகள்னால் வந்து சளி, இருமல், இந்த மாதிரி வைரஸ் டிசீசஸ் தான் ரொம்ப காமன். அது மாதிரி வீசிங் வர குழந்தைகள், நிமோனியா வர்றது, இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ மெயின் விஷயங்கள் இதெல்லாமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது, ஒன்று வேக்சின் போட்டுக்கிறது மூலமாகவும் இல்லாட்டி வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம இருப்பிடத்தை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. டாக்டர், இது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு மழைக்காலத்துலையும் இல்லை குளிர்காலத்துலையும் வந்து செய்ய வேண்டிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்னால் என்னென்ன? ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸ்னால் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக எடுத்துக்காமல் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கணும் ஒரு விஷயம், சுத்தமாக இருக்கிறது இன் சென்ஸ் நல்லா காய்ச்சி குடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது கை காலெலாம் வந்து எப்பயுமே வெளிலேருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு விளையாட்டு வந்தாங்க இல்லை ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாத் கொடுக்குறதோ இல்லை வந்து சுத்தமாக கை கால் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி. ஏன்னா குழந்தைங்கள் வந்தோடனே இதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கையில் இருக்க கிருமிகள் அது மூலமாக வயிற்றுக்குள்ளே போகும்போது லூஸ் டூல்ஸ் வர்றது இல்லை வந்து டைஃபாய்டு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ அந்த மாதிரி குடிக்கிற தண்ணி எப்போவுமே வந்து காய்ச்சி ஆறின தண்ணியாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வெளியில் சாப்பிட்ற உணவுகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. அண்டு இன்னொன்று தூங்கும்போது கொசுவலை கட்டிட்டு தூங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால நிறைய பெரிய பெரிய வியாதிகள் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதேமாரி நமக்கு டைஃபாய்டுக்கு டைரெக்டாக வேக்சின் இருக்குது. அண்டு இன்ஃபேக்ட் வந்து டெங்குக்கு வந்து இப்போ புதுசாக வேக்சின் வந்திருக்கு. அண்ட் வெரி ரீசெண்ட் வேக்சின் இது, ஒரு 9 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து போட்டுக்கலாம். இதனால் வந்து ஒரு இது யூஸ்வலாக அந்த எல்லா டோஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல 60-70% ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க, வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் திருப்பூர்ல இருந்து லதா பேசுறேன். சொல்லுங்க லதா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் சார். மார்னிங்மா. சார், என் பாப்பா 4 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிம்மா. சோ ஒரு 1 மந்தாவே வந்து இந்த அம்பிலிகல் பக்கத்துல வந்து கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஓகேம்மா. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ நேற்று மார்னிங் மோஷன் போறப்ப லைட் போச்சுங்க சார். சரிம்மா. இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக மோஷனில் பிளட் வருதுன்னா ஒரு 2-3 காரணங்கள் இருக்குமா. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன், சீதபேதின்னு சொல்லுவோம், குடலில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மோஷனில் பிளட் போகலாம். 4 வயசு குழந்தை தொப்புள் சுற்றி வலிக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து யூஸ்வலாக வயிறு வலி இருந்தாலே அவங்க வந்து அரௌண்ட் அம்பிலிகஸ் தான் வந்து தொப்புள் சுற்றி தான் வந்து வலி சொல்லுவாங்க. பிளட்டு நிறையா போகுது அப்படின்னா அதுக்கான தனி டெஸ்ட் வேறு எதாவது எடுக்க வேண்டியது இருக்குமா. ஸோ கொஞ்சம் டாட் டாட்டாக போகுது இல்லை ஒரு ஸ்ட்ரீக்காக அந்த மோஷனோட சைடில் மட்டும் நீட்டாக போகுது அப்படின்னா அது குடல் வாலில் இல்லை குடலில் வந்து புண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஷர்னு சொல்லும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து
மோஷனில் பிளட்டு போகலாம். அப்படியும் இல்லாமல் சின்னதாக ரெக்டல் பாலிப்புன்னு சொல்லுவோம், சின்னதாக உள்ளே வந்து கடைசி பகுதியில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் போகலாம். பட் ரத்தம் போகிறது மோஷனில்ன்றது வந்து நார்மல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துருங்க, அவர் செக் பண்ணி பார்க்கட்டும். எதர் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஈஸியாக ஆன்டிபயாட்டிக் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க, இல்லை மற்ற விஷயமா இருந்தால் அதுக்கான டெஸ்ட் எதாவது எடுக்கணும்னு பார்த்துருவாங்க. நிஜமா சார், டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. ஒரு நாள் தான் இந்த பிரச்சனை இருக்குது, அடுத்த நாள் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் இக்னோர் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன டெஸ்ட் வந்து எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வும் வந்து கொடுக்கலாம், முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? மேம், என்னோட பையனுக்கு வந்து 2 இயர்ஸ் முடியறதுக்கு இன்னும் 2 மந்த் இருக்கு. ஓகே. சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறான், நிச்சயமா மட்டும் ஆர்லிஸ் குடிக்கிறான். ஓகே. சாப்பாடு ஊட்டினா ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, வாமிட் பண்ணிடுறான் அப்படியே. சரிம்மா, எவ்வளவு நாள் இந்த ப்ராப்ளம் இருக்குமா? சார், இப்போ ஒரு 6 மந்தாவே இருக்குங்க சார், ஒழுங்கா சாப்பிடுறது இல்லைங்க சார். சரிம்மா. அவனுக்கு மோஸ்ட்லி ஸ்டிக்மா வந்தது இல்ல, மோஷன் வேதி மட்டும் ஆயிட்டு இருந்துச்சு 2 டைம். ஓகே. நாங்க அதை பெட்ல அட்மிட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் சார். சரிம்மா. ஆனா அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒழுங்கா சாப்பிடுறது இல்லைங்க சார். ஓகேம்மா. ஸோ அது வந்து காரணம் இருக்காதுமா? யூஸ்வலாக இந்த 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளில் வந்து இது வந்து இதுதான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடு வந்து ஒழுங்காக பழக்கிருக்கவே மாட்டோம். இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அந்த ஷோவில். என்ன விஷயம்னா, சாப்பாடு வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க ஒரு ட்ரிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு அப்புறம். ஆமாம், சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஆக்சுவலி கொடுக்க வேணாம்னு சொல்ல முடியாது, எல்லாமே கேலரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் பொறுத்த வரைக்கும் கேலரி, அவங்களுக்கு தேவையான கேலரி கிடச்சிதுன்னா அவங்க வந்து சாப்பிடவே தேவையில்லை. காலையில் ஒரு டம்ளர் பால் ப்ளஸ் அந்த வாட்எவர் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது, ஈவினிங் ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 400-500 கேலரிஸ் வந்துடும். குழந்தைக்கு ஒரு 10 கிலோ குழந்தை அப்படின்னா தேவையே வந்து ஒரு 1000 கேலரி தான். ஸோ அதனால் அப்பப்போ ஒரு அரை இட்லி, ஒரு அரை தோசை, கொஞ்சம் சாப்பாடு அப்படி சாப்பிட்டாலே மீதியெல்லாம் கிடச்சிரும் அவங்களுக்கு. ஸோ எதுவுமே வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பசி எடுக்கும். ஒன்று, சாப்பிட்ட அப்புறம் அந்த ட்ரிங்க் கொடுங்க, 1/2 hour கொடுத்துட்டு ஒரு 3 hours கேப் கொடுங்க. வயிறு எப்பயுமே காலியாக வச்சுருங்க. நீங்கள் மதியத்துக்குள்ளே திரும்பவும் ஒரு 11 o'clock ஒரு பனானா, ஒரு பிஸ்கட்டு, ஒரு சாக்லேட் இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப லஞ்சு 1 மணிக்கு சாப்பிட்ணும் எதிர்பார்க்காதீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால வெயிட் போடும், ரொம்ப தெம்பாயிருவான், இம்யூனிட்டி நல்லா வந்துடும், அந்த மாதிரிலாம் அர்த்தமே கிடையாதுமா. வயிறை காலியாக வச்சு பசி எடுக்க சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாட்டோடைய ரியல் எஃபெக்ட் வந்து பாப்பா கிடைக்கும். ஸோ 2 வயசுன்றது ரொம்ப கம்மி தான், அதனால் வந்து நீங்கள் பழக்க ஆரம்பிங்க, ஒழுங்காக பழக்கம் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நிச்சயமாக அந்த பசி எடுக்கும்பொழுது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால் டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சூர்யா. சொல்லுங்க சூர்யா, உங்களுடைய கேள்வி என்ன? என் குழந்தை வந்து 3 மாசம் குழந்த. சரிம்மா. அவங்களுக்கு வந்து என்ன, தடுப்பூசி போட்டேன், தடுப்பூசி போட்டு வந்து சளி ஓவரா இருக்கு. சளி அப்படி தொண்டைலாம் கட்டிட்டு கண்ணால வாய்ஸ் வரல. இதோட 8 நாள் ஆயிடுச்சு ஊசி போட்டு. எத்தனை நாள் சளி இருக்குமா? சளி வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் சளி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரட்டல் இருந்தா நிரும்பிட்டு இருந்தா. சரி. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி எப்பயுமே கோரிலேட் பண்ணாதீங்க. யூஸ்வலாக தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய ஒரே ஒரு மேஜர் சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரலாம், இல்லை நைட்டில் ரொம்ப அழுவலாம், இல்லை கால் கொஞ்சமாக வீங்கலாம். அந்த சளி இருமல் பிடிக்கிறதெல்லாம் வந்து எப்பயுமே தடுப்பூசியோட ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாதுமா. ஸோ நம்ம எப்பயுமே வந்து தடுப்பூசி போட்டதை சுற்றி தான் எல்லாத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணுவோம். தடுப்பூசி வந்து நம்ம குழந்தையோட நல்லதுக்காக போடுறது, அதுலேருந்து வர கிருமியால் கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளமேஷனால் நமக்கு ஜுரம் வரலாம், கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கலாம், இந்த வீக்கம் இருக்கலாம். ஸோ சளி இருமல்ன்றது தனி, நீங்கள் இப்போ இருக்க அந்த கிளைமேட்டாலே வந்து சளி இருமல் இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருமல் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. மேபி ஊசி போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், அதுக்கும் ஊசி போட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். சளி 3 மாதம் பாப்பாவுக்கு சளி இருக்குது, 8 நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்துருங்க. நீங்களாக வீட்டில் எதுவும் வைத்தியம் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி இந்த கற்பூரம் தடவுவாங்க, மற்றபடி இந்த ரொம்ப ஸ்மெல் இருக்க அந்த வேப்பரப்ஸ் எல்லாமே தடவுவாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலுமே வந்து யூஸ்வலாக 5 வயசு குழந்தைங்களுக்கு கீழே அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் கற்பூரம் தடவி தடவுனீங்கன்னா குழந்தைக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த நாட்டு மருந்து எந்த நாட்டு வைத்தியமும் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் போய் ஒரு வாட்டி பார்த்துருங்க, சளி எந்த அளவுக்கு இருக்குது, நெஞ்சு சளி இருக்குதா இல்லை வெறும் தொண்டை சளி இருக்கான்னு பார்க்கட்டும், பார்த்து ட்ரீட் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் தடுப்பூசிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதை நினச்சி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தடுப்பூசி போகிறது விட்டுறாதீங்க, ஒழுங்காக தடுப்பூசி போட்டுக்கோ. ஓகே சார, டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. 8 நாளாக திறந்து வந்து குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தாமதிக்க வேணாம், உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
என் பேர் அகிலா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அகிலா, உங்களுடைய கேள்வி என்ன? குழந்தைக்கு வந்து சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் 4 mm கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே இல்லாம அதே ஸ்பைனல்ல வந்து D5ல இருந்து D8க்கு ஒரு கட்டி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்க சார். சரிமா. அது வந்து ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல டாக்டர் வந்து எங்களுக்கு சர்ஜன் சொல்ல சொன்னது வந்து இப்போதைக்கு ஒரு 6 months கழிச்சு திருப்பி வரதுன்னு ஒரு MRI ரெஃபர் பண்ண சொல்லிருக்காங்க. பேசுறது மூளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டி மாதிரி D5 to D8 இருக்க அந்த கட்டி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆபரேஷன் தேவையா அப்படின்றது டிசைட் பண்ணணுமா ஒன்று. ரெண்டாவது சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இந்த கேப் அப்படின்றதுலாம் வந்து யூஸ்வலாக அந்த ஸ்கேனை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஸ்கேனில் வந்து கேப்புன்றது வெறும் அந்த கேப் மட்டுமா இல்லை அந்த நடுவில் இருக்க உறுப்புகள் வந்து விட்டு போயிருக்கா இல்லை மூளை ஒழுங்காக வளரலையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நியூரோ சர்ஜன் நரம்பியல் அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து பார்க்கணும் நீங்கள் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ஃபிசியோதெரப்பி மற்ற விஷயங்கள்லாம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா 2 வயசுக்கான குழந்தை 100 வார்த்தை பேசுகிறாங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நடந்திருக்கணும் இந்நேரம். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் ஒழுங்காக பண்ணுங்கள். ஆனால் இந்த கால் ஒழுங்காக ஸ்ட்ரென்த் வராமல் இருக்கிறது இல்லை உட்கார முடியாமல் இருக்கிறது நிற்க முடியாமல் இருக்கிறது இதுக்கான காரணங்கள் வந்து நம்மளுடைய தண்டுவடத்துலையோ இல்லை மூளையிலையோ இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக உடனே சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் டாக்டரோட ஃபாலோ அப் வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணுறோம் எப்போ அப்படின்றது வந்து நியூரோ சர்ஜன் தான் டிசைட் பண்ணணுமா. ஓகே. ஸோ டாக்டர் சார் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. உங்களுடைய நியூரோ சர்ஜன் வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க அது வந்து மேற்கொள்ளுங்க. நீங்களாம் வந்து தள்ளி போட வேணாம். ஸோ அது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தாக வந்து விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டராக வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டர் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நிலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-4549-6944. குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக பீடியாட்ரிஷியன் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து பிரபா. நான் என்னோட பொண்ணுக்காக கேட்கணும். சொல்லுங்க பிரபா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா. என்னோட பொண்ணுக்கு வந்து 8 வயசு ஆகுது. சரிமா. ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து யூரின் போகும்போது எரியுதுன்னு சொன்னா. சரி. நான் இங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட காட்டணும். அவர் வந்து யூடி கேர்னு சொல்லிட்டு பொட்டாசியம் சிட்ரேட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் சிரப்னு ஒண்ணு கொடுத்தாரு. சரி. அது வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் எடுத்துட்டு ஒரு 5 ml டைல்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஓவர் ஹீட்டா இருந்தா கூட சரியாயிடுமான்னு சொன்னாரு. அவர் வந்து 3 டேஸ் கொடுக்க சொன்னாரு. 2 டேஸ் கொடுத்ததுலயே எனக்கு வந்து சரியாயிடுச்சு. பாப்பாக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. இப்போ நல்லா ஃப்ரீயா யூரின் போறா, எரியுதுன்னு சொல்லல. இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்து நான் எதனா யூரின் டெஸ்ட் எதனா எடுத்து பார்த்தோம்னா ஷீஸ் நார்மல் நவ். 10 டேஸ் இப்ப நார்மலா இருக்கா, எந்த ஒரு எரிச்சல் இல்ல, நல்லா இருக்கா. அப்போ என்ன ஒரு கொஸ்டினும் இருக்கு, ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுங்க. சரிமா. யூஸ்வலாக யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது. ஓகே, அக்செப்டட். அடிக்கடி யூரின் போகிறது இன்னொன்று, ஃப்ரீக்வெண்ட்டாக போவாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஃபீவர் வரலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஃபீவர் இருக்கும் எப்பயுமே யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா. அண்டு அடிவயிறு வலி இருக்கலாம், தொப்புள் கீழே வந்து கொஞ்சம் வலி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்தது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, ஒன்லி பர்னிங் மிக்சரேஷன் இருக்கும்போது யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக போச்சு, தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்க, டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம். நீங்கள் கொடுத்த அந்த பொட்டாசியம் சிட்ரேட் அந்த இது வந்து அந்த யூரின் கான்சன்ட்ரேஷனாக போகும்போது கூட அந்த எரிச்சல் போகிறத குறைக்கும். இன்னொன்று, யூரினை வந்து அல்கலைஸ் பண்ணிவிடும். கொஞ்சம் அசிடிக்காக போனால் எரிச்சல் இருக்கும், அல்கலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஆயிரும். பட் இப்போ சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. எரிச்சலோ இல்லை ஃபீவரோ இல்லை வயிறு வலி எதுவும் இல்லை அப்படின்னா டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
மேபி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒரு சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தாங்கனாலே வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதை பற்றி வரி பண்ணாங்க. நடுவில் எதுவும் ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணிருக்க மாட்டேங்குது நம்புறேன். ஏன்னா வந்து ஆன்டிபயாட்டிக் ஓகே ஸோ ஏன்னா ஆன்டிபயாட்டிக் 1 or 2 doses கொடுத்தா கூட நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் டக்குன்னு போயிடும். ஸோ எதுவும் ஆன்டிபயாட்டிக் போடல, ஒன்லி இந்த சிரப் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. இப்போ ஓகேம்மா, உங்களுடைய அடுத்த கேள்வியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம். இப்போ அவளுக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கும் போது தடுப்பூசி போட்டது சார். இப்ப என்கிட்ட அந்த கார்டு இல்ல, இப்ப நான் வெளியில இருக்கேன். இப்ப அவளுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. இப்ப ஏதாச்சும் அவளுக்கு வேக்சின்ஸ் ஏதாச்சும் நியூ இயர் வேக்சின் இல்ல அந்த 8 வயசுக்கு போட வேண்டியது ஏதாச்சும் இருக்குங்களா? சரிம்மா, யூஸ்வலா 5 இயர்ஸ்ல வந்து டைஃபாய்டு ஒரு பூஸ்டர் போட்டிருப்பீங்க. அதுல இருந்து 3 இயர்ஸ் கழிச்சு டைஃபாய்டுக்கான ஒரு பூஸ்டர் வரும் ஒண்ணு. அடுத்தது இந்த டிபிடிக்கான பூஸ்டர் வந்து நீங்கள் 10 இயர்ஸில் போட்டால் போதும். 5 இயர்ஸில் போட்டிங்க அப்படின்னா 10 இயர்ஸில் போட்டால் போதும். அது இல்லாமல் குழந்தைக்கு ஏதாவது வேறு ஏதாவது அடிக்கடி சளி பிடிக்குது, வீசிங் இருக்க மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ 8 இயர்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார் டைஃபாய்ட் பூஸ்டர் தேவைப்படுமா? டைஃபாய்ட் பூஸ்டர் ஆமாம். ஓகே, தேங்க் யூ சார். இப்போ 8 இயர்ஸ் ஃபீவர் வருமா சார் அது போட்டால்? இல்லைம்மா, யூஸ்வலாக ஒன்றும் வராதுமா. ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு அதனால தான் சார். பெட்டர் அதுக்கு எக்ஸாம் முடிச்ச அப்புறம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வேக்சினேஷன் எடுத்துக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் டாக்டர் சொன்ன அந்த ஆலோசனை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கான தேர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சாந்தகுமார் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? ஒரு வாரமா வகுப்பு வலி. ஓகே, ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டும் பூச்சி மருந்து பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. அதுவும் இந்த ஒரு வாரம் கண்டினியூ பண்ணி கூட அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்குதா மேடம், தொப்புல சுத்தி வலி வலிங்களா? என்ன வயசாகுதுமா குழந்தைக்கு? 9 வயசாகுது சார். வாந்தி எதுவும் லூஸ் மோஷன் எதுவும் இருக்காமா? அதெல்லாம் இல்லை சார். வயிறுவலி தூங்கும் போது எப்பயாவது எந்திரிச்சு வயிறுவலின்னு சொல்லியிருக்கானாமா? ஆ சார், நடுராத்திரில எப்பவுமே எந்திரன்னா வயிறு வலின்னு சொல்றேன். சரிம்மா, சரி. குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வயிறு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான காரணம் இந்த பூச்சி இருக்கிறது. ஸோ அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துட்டீங்க, ஓகே. பட் யூஸ்வலாக வயிறு புண்ணிலேருந்து ஆரம்பித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து குழந்தைக்கு வந்து வயிறு வலி அப்படின்னு தான் மொத்தமாக சொல்லுவாங்க. அதுவும் தொப்புள் தொத்து தான் சொல்லுவாங்க. நம்ம அடல்ட்ஸ் மாதிரி இங்கே வலிக்குது, இங்கே எரியுது, இங்கே குத்துற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் தெளிவாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேபி டெஸ்ட் தேவைப்படலாம், இல்லை வேறு எதுவும் டெஸ்ட் தேவைப்படுதான்னு டாக்டர் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே வலி இருக்குது ரொம்ப, அதாவது நடு ராத்திரிலையும் எந்திரிச்சு அழுகுறாங்க குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக வயிறு வலி வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டாக்டர் போய் பாருங்கள், ஏதாவது டெஸ்ட் தேவைப்படும், எடுக்க வேண்டியது இருக்கும், பார்த்துருங்க டாக்டர் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ தாமதிக்காமல் வந்து டாக்டரை வந்து அணுகி என்னென்ன டெஸ்ட் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து கேட்டு வந்து மேற்கொண்டுக்கோங்க. அது மூலிமா உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத வந்து சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் நந்தினி. சொல்லுங்க நந்தினி, உங்களுடைய கேள்வி என்ன? என் பாப்பாக்கு 8 மந்த் ஆகுது. ஓகே. அவள் 1 வீக்காக வந்து லாஸ்ட் மண்டேலேருந்து மோஷன் அப்படியே க்ரீமாக போகிறான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறாங்க சார்? 1 time சார் போவா. போன வாரம் லாஸ்ட் மண்டே வந்து அந்த நாட்டு மருந்து ஊத்துனாங்க சார், அதுல இருந்துதான் சார் அது மாதிரி போயிட்டே இருக்கா. இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா இல்ல என்ன மாதிரி மருந்து? என்ன நாட்டு மருந்து? அந்த மிளகு சீரகம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு வாங்க சார். எதுக்கு எதுக்குமா அதை யூஸ் பண்றீங்க? நாட்டு மருந்து ஊத்துறது, இந்த ட்ரை பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் குழந்தைகிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா மிளகு ஜீரகம் இதெல்லாம் முதல்ல விஷயம் காரம், இந்த காரத்தை நம்மளே எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு புண்ணாகலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம், குடல் வேகமா அசைய ஆரம்பிக்கும், அதனால் செரிமானம் ஒழுங்காக நடக்காது, அதனால் எந்த பிரச்சனை வேணால் வரலாம் நீங்கள். அதனால் வந்து குழந்தை நல்லா இருக்கும்போது நமக்கு அதனுடைய அருமை தெரியவே தெரியாதுமா. நம்ம ஏதாவது இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணி பிரச்சனை வரும்போது தான் வந்து அது பிரச்சனைன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க வீட்டில். அதனால் கிடையவே கிடையாது, இது கொடுத்ததுனால தான் இன்ஃபேக்ட் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி நான் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, குழந்தைய நார்மலாக சாப்பிட பழகி ஒழுங்காக வளர்த்திங்கனாலே போதும். டாக்டர் போய் பாருங்கள், அதாவது ரொம்ப அழுகிறா மோஷன் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்தால் பாருங்கள். இல்லாட்டி புதுசாக ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? இல்லைங்க சார், அவள் இனிப்பே சாப்பிட மாட்டாங்க சார், அதாங்க சார் மெயின் ரீசன். அவள் வந்து பார்த்தீங்கன்னா
நார்மல் சாப்பாடுலாம் பழக்கங்கம்மா, ஒன்றும் தப்பு கிடையாதுமா. நீங்கள் இனிப்பு இப்போ உடனே நம்ம நினைக்கிறது அவள் சாப்பிட்ணும் எதிர்பார்க்காதீங்க. அவளுக்கு இனிப்பு கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிப்பா. உங்கள் ஃபீட் எடுத்துக்கிறாளா? அது நல்லதுதான். இட்லி கூட தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி நம்மளே சாப்பிட மாட்டோமா? அந்த மாதிரி குழந்தைக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்புறம்? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. குழந்தைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி பழக்கணும். அப்போ தான் குழந்தை வந்து நம்ம 1.5 வயசுக்கு அப்புறம் தானாக ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பழக்கிறதுனால தான் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக. ஸோ சாம்பார் தொட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. சாம்பாரில் ஜென்ரலாகவே காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ரெகுலர் சாப்பாடே பழக்குங்கம்மா, ஒன்றுமே தப்பு இல்லை. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. ரெகுலராகவே நம்ம வந்து எடுத்துக்கிற சாப்பாடு, பட் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டு சமைச்சு கொஞ்சமாக வந்து தொட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குது, குழந்தை வந்து அழறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு டாக்டரோட ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், என் பேர் கலைவாணிங்க. சொல்லுங்கள் கலைவாணி, உங்களுடைய கேள்வி என்ன? எப்பயுமே இருக்குங்களா, இல்ல வெளியில அவங்க சாப்பாடு எடுத்துக்கும் போது மட்டும் இருக்குங்களா? இல்ல கம்பல்சரி மேடம். எப்படி இருக்குதுன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா ரெண்டு மூணு டைம் மூஞ்சி கழுவுறான் அப்படின்னா அந்த தண்ணிக்கு மேல அந்த புருவெல்லாம் வந்து தண்ணி கீழே எல்லாம் வீங்கிருதுங்க. அப்படியே வீங்கிருது, தொண்டையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது அப்படிங்கிறான். டாக்டர் கொண்டு போய் காமிச்சதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க சார், அது என்ன சொன்னாங்க, கதை வளர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்னு கண்ண சுத்தி வீங்குறது அப்படின்றது வேற பிரச்சனைமா. நீங்க வந்து தொண்டையில தொண்டை வீங்குறது வலிக்குது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வெளியில தண்ணி குடிச்சா இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது வந்து டான்சில் வீங்குறதுனால வரலாம். அது வந்து டாக்டர் பார்க்கணும், ஃபஸ்ட்டு பீடியாட்ரிஷன் பார்க்கணும், அடுத்தது தொண்டை இஎன்டி டாக்டர் பார்க்கணும். ஸோ 7 வயசு குழந்தைக்கு பெருசாக டான்சில் இருக்கிறது நார்மல் தான், பட் அது அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகுது இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மூடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இது வந்து இஎன்டி டாக்டர் முடிவு பண்ணணும். ஒன்று, வெளியில் தண்ணி குடிக்கும்போது வெளியில் சாப்பிடும்போது கண்டிப்பாக வீங்குதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா 7 வயசு 8 வயசுக்கு அப்புறம் டான்சில் கொஞ்சம் சின்னதாகலாம், அதனால் ஆப்ரேஷன் கூட அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் கண்ணை சுற்றி வீங்குது அப்படின்றது வந்து எதாவது தூங்கி எந்திரிச்சோடனே கண்ணை சுற்றி வீங்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது யூரின் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு டாக்டர் டிசைட் பண்ணிட்டோம். இல்லை எப்பயுமே அடிக்கடி வீங்குது, கண்ணை சுற்றி அரிக்குது, நீங்கள் முகங்கள்கிட்ட வந்து திடீர்னு வீங்குது அப்படின்னா அது அலர்ஜியால் அந்த மாதிரி வீங்கலாமா, இது எல்லாமே டாக்டர் பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியும். பட் ஆப்ரேஷன் தேவையா அப்படின்றத இஎன்டி டாக்டர் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் தான் ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ தாமதிக்காமல் வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஏன் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். இதை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் வந்திருக்காங்க, ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ இது சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரப்பு கொண்டு கேட்கலாம். இது ஆனந்த் 100% ரோஸ்டட் வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டர் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய 044-4596-9444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை சம்பந்தமான உங்களுடைய என்ன சந்தேகங்களாக இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மிக்க நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ வந்து நம்ம கால்களில் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து புண்ணு வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து வருது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு சிம்டமாக இருக்கலாம், என்ன பிரச்சனைக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம்னு சொல்லுங்கள். இல்லை, பல விதமான புண்ணு வருங்க காலில். ஒன்று வந்துட்டு இந்த கால் நரம்பு முடிச்சிருக்கு பாருங்கள், ரொம்ப நாள் இருந்ததுன்னா வெரிகோஸ் வெயின்ஸ், உள்பாகத்தில்
ஒரு புண்ணு வரும், அது லேஸில் ஆறாது, சமயத்தில் ஆறு ஆறு இட்டில் ஆறும் மறுபடியும் வரும், இட்ஸ் கால் ரெக்கரன்ஸ். இது ஒன்றுங்க. இதில் அவ்வளோ வலி இருக்காது இந்த புண்ணில். அப்புறம் குட்டி குட்டி புண்ணுகள் வரும் அதே இடத்துல, ஆனால் வலியோடு இருக்கும். போத் காமன் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். அது பேர் வந்துட்டு வாஸ்குலைட்டிக் அல்சர்னு பேர். அது வந்து சுரீர்னு குத்தம், ப்ரிக்கிங் பெயின் ப்ளஸ் தீக்காயம் வச்ச மாதிரி எரியும், பேர்னிங் சென்சேஷனும் இருக்கும். இது வாஸ்குலைட்டிக் அல்சர். இன்னொரு அல்சர் வந்து கால் டிப்ஸ் ஆஃப் டோஸ், விரல் முடியில் வர்றது. அது வந்துட்டு அது காலுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா வரக்கூடிய அல்சர், கால் இஸ்கிமிக் அல்சர். இன்னொரு அல்சர் வந்துட்டு கால் நடந்து போகும்போது அடியில் பாதத்தில் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் சிலருக்கு, அணி கால் மாதிரி, அது கொஞ்சம் கழிச்சு அல்சர் ஆகும். அது காலில் சென்சேஷன் இல்லைன்னா வரும், தட்ஸ் கால் நியூரோபேத்திக் அல்சர். அது மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்கு ஒரு அல்சர் வரும். அல்சர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணணும். நிச்சயமா சார். இப்போ ஒரு ஒரு காரணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து லெக் அல்சர்ஸ் வந்து டிபெண்டிங் வந்து அப்படின்னு வந்து சொன்னீங்க. இதில் ஏதாவது இந்த ஜெனட்டிக் விஷயங்கள் ஏதாவது இருக்குமான்னு சொல்லுங்க. ஜெனட்டிக்கில் பொதுவாக ஜெனட்டிக் அல்சர்ஸ் வந்து காலில் அவ்வளோ கிடையாதுங்க. ஓகே, ஜெனட்டிக் ரீசன் இல்லை. ஓகே டாக்டர். அண்ட் வந்து இப்போ மேல் ஃபீமேல் ரேஷியோன்னு வந்து பார்க்கும்பொழுது யாருக்கு வந்து இந்த லெக் அல்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? ஃபார் பீப்புள் விமன் வந்து ஒர்க் இன் வாட்டர், அதிகமாக வாஷ் பண்ணுறாங்க, ஸ்டேயிங் இன் த வாட்டர் ஃபார் லாங் டைம், அவங்களுக்கு வந்து பிட்வீன் த டோஸ் அல்சர் வரும். அது பேர் ஃபங்கல் அல்சர். ஓகே, தட் இஸ் காமன் ஈவன் இன் டயபெட்டிஸ். அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதை அப்படியே இக்னோர் பண்ணால் அரிச்சிக்கிட்டே போயிடுங்க. அது விமன். அனதர் விமனில் காமன் அல்சர் வந்து வீனஸ் அல்சர். பட் வீனஸ் அல்சர் இப்போ வந்து மென்னில் கூட ஜாஸ்தி காமனாக இருக்குது, ஏன்னா லாங் ஸ்டாண்டிங் ஜாப் வரவங்களுக்கு வெயின்ஸ் வர்றதுனால. ஃபங்கல் அல்சர் மோர் காமன் இன் விமன், வாஷர் உமன்ஸ் ஃபீட்னு சொல்லுவோம். இது ஒரு காமன் அல்சர். நிச்சயமா டாக்டர். அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு ஆக்குபேஷனல் ரிலேட்டடான பிரச்சனையை கூட என்னால் வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா வெரிகோஸ் வைன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து காமனாக தெரிஞ்ச விஷயம். பட் இதை தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இல்லை, பீப்புள் ஹூ ஹேண்டில் டுபாக்கோ, இப்போ பிடி ரோலர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நான் ஸ்மோக்கர்ஸ் இருந்தாலும் ரத்த குழாய் பாதிப்பு வரும். ஓகே. So that is our people who handle tobacco various forms in the factory. அவங்களுக்கு கூட வரலாம். Tobacco is one of the causes that can penetrate the skin and cause all problems. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். நான் கவிதா. கவிதா சொல்லுங்க. கவிதா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது மேம். எனக்கு காலில் வந்து நரம்பு அப்படியே புடிச்சி எரியற மாதிரி இருக்கு நடக்கிறப்போ. ஓகே. காலெல்லாம் அந்த நரம்பு திடீர்னு அங்கங்க அப்படியே எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 4 டேஸ் கால் வீக்கமா இருக்கு லைட்டா. அது எதனால அப்படினு சொல்லுங்க. இந்த எரிச்சல் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்குமா? இது இந்த எரிச்சல் ஒரு 6 மாசமா இருக்கு மேம். லைட்டா இருந்தது இப்போதான் ரொம்ப ஹெவியா தெரியுது. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அவங்க டேப்லெட் கொடுத்திருக்காங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் 1 மந்தா. ஓகே. அதனால எனக்கு எதனாலன்னு தெரியல. இந்த கால் வந்து அந்த நரம்பு வந்து நல்லா இழுக்குது, பயங்கரமா வலிக்குது. எனக்கு எதனாலன்னு தெரியல. திடீர்னு அப்படியே தொடர்ந்து ரொம்ப நேரம் நின்னா வரும். அது மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ரிமட்டாயிட் இருக்குன்றீங்க. காலில் வந்து நரம்புகள் தெரியுதா அங்கங்க? நரம்பெல்லாம் தெரியல சார். படுத்துட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு நடக்கிறப்போ ஒரு வாட்டி அந்த நரம்பு இழுத்துட்டு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கால் ஒன்று வந்து வெயினுக்கு டாப்லர் எடுத்து பாருங்க. உள்ள இருக்க நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டாப்லர் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு மாத்திரைகள் இருக்குதுக்கு, டாக்டர்கிட்ட பண்ண மாத்திரை கொடுப்பாங்க, வெயினை இம்ப்ரூவ் பண்ணுற மாத்திரை, அதை கொடுத்து சரி பண்ணலாம். வெயிட்டை குறைங்க மெயினாக. அப்போ நைட் படுக்கும்போது காலுக்கு தலையணை வச்சு படுங்க. அடைப்பு வந்து ஏற்படுறதுனால குறிப்பாக வந்து கால் பகுதிகளில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம்? அடைப்பு ஏற்படுறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு கால் வந்து சோர்ந்து போவோங்க. அப்புறம் நடக்க முடியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்தாவே பாதம் வலிக்கும் முதல்ல, அப்புறம் கண்டசதை வலிக்கும். அது மாதிரி மேலே வலி மேலே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கால் வந்து சைஸ் ஆஃப் தி லெக் வால்யூம் இருக்குது பாருங்க, நார்மல் ஷேப் அது வந்து சூம்பி போயிடும். இட் பிகம்ஸ் நேரோ. ஸோ தட் மீன்ஸ் வேஸ்டிங் பிளட் ஃப்ளோ இல்லைன்னா மசில் வேஸ்டிங் வந்துடும், மசில் குறைஞ்சி போயிடும், மசில் பல்க்கு. அப்புறம் நகம் வந்து திக்காகிடும், திக் நெயில்ஸ்.
ஹேர் லாஸ் இருக்கும், காலில் கொஞ்சம் சர்மங்கள் இருக்குதுன்னா அந்த ஹேர் லாஸ் இருக்கும். இதெல்லாம் சயின்ஸ் ஆஃப் குரானிக் இஸ்கிமியா. ஹேர் லாஸ், ஷைனி ஸ்கின், திக் நெயில்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் வால்யூம் ஆஃப் த லெக். பாதிப்புறோம் ரத்த நாளங்கள் வந்து அது விட்டம் குறைஞ்சி போயிடும். விட்டம் குறைய குறைய ரத்தம் இந்த வால்யூம் ஆஃப் பிளட் ரீச்சிங் டு த டார்கெட்டட் ஆர்கன் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்காது, ஆக்சிஜன் போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுன்னா இந்த பெயின் ஃபேக்டர் அதிகமாகிடும். பெயின் ஃபேக்டர் அதிகமாக அப்புறம் அல்சர் பேசலாம். டாக்டர் காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், என் பேர் ராஜி. வணக்கம் ராஜி, உங்களுடைய கேள்வி என்ன? என் ஹஸ்பண்ட் வந்து இப்ப 48 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே, இப்ப வந்து 14 வருஷமா இந்த கல்யாணம் ஆகி வந்து அவருக்கு கால்ல வந்து முடிச்சு முடிச்சு அப்படியே நரம்பெல்லாம் முடிச்சுட்டு இருக்கு. ஓகே, ஆனா காலும் பயங்கர வீக்கமா இருக்கு. அத கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா மேடம், 110 கேஜி இருப்பாரு மேடம். இது 14 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 14 வருஷமா இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே கடையிலதான் வளர்க்கிறாங்க. நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டலீங்களா? காட்டினாலும் காட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வருங்களா இல்ல என்ன பண்ணலாம்? ஓகே, ஒண்ணு வந்து அவர் கடையில இருக்கிறதுனால அதிகமா நடக்கிறது இல்லைங்க, வெயிட் ரொம்ப கூடுதலா இருக்குங்கிறீங்க. இல்லை சார், ஒரு நாளைக்கு 100 வரைக்கும் படிக்கட்டு ஏறி இறங்கலாம் சார். ஜுவல்லரியில சும்மா ஏறி இறங்க? இல்ல இல்ல, படியே ஏறி இறங்குறது வாக்கிங் கிடையாது, முட்டிக்கு தான் தேவை வரும். லெவல் கிரவுண்ட்ல நடக்கணும் ஒண்ணு. செகண்ட் திங், வெயிட்டை குறைக்கணும். அவர் ஆகாரத்தை ஓவரால குறைக்க சொல்லுங்க. இல்லை தைராய்டு இல்லைங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா தைராய்டு சரியாக இயங்கலைன்னா நார்மல் சாப்பாடு சாப்பிட்டாலும் வெயிட்டு போடும். அப்புறம் எண்ணெய் பொருள், எண்ணெய் பொருள், சக்கரை, சீனி, ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். நான் அதுக்காக சொல்லுங்க, வெயிட் குறைக்கிறதுக்காக சொல்கிறேன். வெயிட் குறைக்கிறதுக்காக ஸ்வீட்டை கட் பண்ணுங்கள், எண்ணெய் பொருளை கட் பண்ணுங்கள், வாக்கிங் போக சொல்லுங்கள். அப்புறமா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்புறம் நடக்கணுங்க, மெயினாக நடக்கணும். காஃபி டீ சாப்பிட்றத குறைச்சிடணும். காஃபி டீயில் சர்க்கரை போட்டு அதிகமாக ஒரு நாளைக்கு 4-5 தடவை சாப்பிட்டாங்கன்னா வெயிட்டு கூடிடும். அது ஒன்று. அப்புறம் காலுக்கு டாப்ளர் எடுத்து பார்த்து இந்த நரம்பை சரி பண்ணுங்கள். ரெண்டு காலையும் நீங்கள் சொல்கிற பார்த்தா வெரிக்கோஸ் வெயின்ஸ் இருக்குது. இது யூஸ்வலாக கடை வச்சுருக்கோங்க, ஷாப்கீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, கடை வச்சுருக்கோங்க, நிற்கிறவங்க அதிகபட்சம் நிற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். கடை வச்சிருக்க கடை ஒரு தொழிலே அதான் இருக்குது. ஸோ அதனால் நின்றுட்டே இருக்கிறதுனால வெயிட்டும் கூடுது, கால் நரம்பு வந்து அதிகமாக வெரிக்கோஸ் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குங்க, நரம்பு முடிச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. இத்தனை வருட காலமாக வந்து இந்த பிரச்சனையை வந்து இருக்குது, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ காலம் வந்து விட்டு வச்சிருக்கக்கூடாது. அதனால் தாமதிக்காமல் உங்களுடைய கணவரை கூட்டு போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து மேற்கொண்டு பாருங்கள். அதே மாதிரி வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உணவு முறை, டாக்டர் சொன்ன இந்த உணவு முறை வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்கள். ஆமாம், உங்களுடைய டிவி வால்யூமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியை நீங்கள் தொடர்ந்து பேசலாம் சுகுணா. ஓகே மேம். கம்மி பண்ணியாச்சுங்களா? ஆ, கம்மி பண்ணிவிட்டேன். ஓகே, உங்களுடைய கேள்வியை சொல்லுங்கள் மேம். தூங்கும் போது கால் எரிச்சல் இருக்குது மேம். உங்களுக்காமா? ஓகே, உங்களுடைய வயது என்ன? ரெண்டு காலுங்களா? 24. ஆ, 24 இயர்ஸ் தானா நீங்கள்? ஆமாம் சார். நீங்களும் எடை கூடுதலாக இருக்கீங்களா? சரி, நீங்கள் தூங்கும்போது அதிகபட்சமாக நிற்காதீங்க ஒன்று. ரெண்டாவது வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சி எதனா இருக்கான்னு பாருங்கள். வைட்டமின்ஸ் இருந்தாலும், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி இருந்தாலும் கால் எரிச்சல் வரும், அதிகபட்சமாக நிற்கக்கூடாது. இன்னொன்று வந்துட்டு சக்கர நோயெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா உங்களுக்கு? இருக்காதுன்னு நினைக்கிறேன். 24 இயர்ஸில் சக்கரை இருக்காது. அப்போ நீங்கள் வரும் வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா போகிறீங்க, கூட வந்துட்டு நைட்டில் காலுக்கு தலான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், முந்தி சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் கால் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க படுத்துக்கிட்டு. அப்புறம் கால் அப்படி பண்ணுங்க. அப்போ இது வைட்டமின் டெஃபிஷியன்சி தான்மா இது, டெஃபினட்டாக. வயிற்றுக்கு பூச்சி மருந்து சாப்பிட்டு, வயிற்று பூச்சிக்கொல்லி சாப்பிட்டு, ஏதாவது ஆல்பெண்டசோல்னு சொல்லி மருந்து இருக்குது, பூச்சி மருந்து சாப்பிட்டு வயிற்றை க்ளீன் பண்ணிக்கங்க. வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இந்த வைட்டமின் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும்.
ஓகே, ஸோ வைட்டமின் டெஃபிஷியன்சினால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி இதுக்கான இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சியை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய 044-4596-9444. இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ரத்தனால அறுவை சிகிச்சை நிபுணர் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார். வணக்கம், நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க ரவிச்சந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன? காய்ச்சல் வந்துதுங்களா? அதுக்கு முன்னாடி காய்ச்சல் வந்து சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்துச்சுங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒன்று வந்து காலில் எல்லாம் திட்டு திட்டு சேவப்பு சேவப்பா ஒரு இது வந்துச்சுங்க. அது ஏதோ இந்த செல்லுலிட்டிஸ்ன்னு ஹைப்பர் டென்ஷன் கொடுத்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. சர்க்கரை இல்லை இல்லைங்க உங்களுக்கு? சர்க்கரை நோய் இல்லைங்க, சுகர் கிடையாதுங்க. சரி, அப்போ வந்து அது வந்து ஒன்று கொசுக்கடியில் வரலாங்க, இல்லைன்னா அந்த சிக்கன் குனியா நோயின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஃபீவர் வந்துட்டு போனாலும் இந்த கால் வீக்கம் வரும். இதுக்கு வந்துட்டு ரெண்டு டாப்ளர் பண்ணுங்க, லிம்போசின்டிகிராஃபின்னு சொல்லி இந்த நீர் அடைப்பு இருக்கான்னு நெறி கட்டுது பாருங்கள் அந்த சிஸ்டம், அதில் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து வீனஸ் டாப்ளர் பார்க்கணும். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அறுவை சிகிச்சை டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், இல்லை ரத்தநாள் அறுவை சிகிச்சை பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு மாத்திரை கொடுத்து இதுக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸ்டாக்கிங்ஸ், ப்ரெஷர் கிராஜுவேட்டட் ஸ்டாக்கிங்ஸ்னு பேர். அது வந்து காலையில் எழுந்து குளித்த பிறகு போட்டுட்டு நைட் படுக்கும் போது எடுத்துடணுங்க. அது மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் மினிமம் ஸ்டாக்ஸ் போடணுங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குறைக்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் நான் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சுலபமாக கொடுக்கலாம். தாமதிக்க வேணாம், உடனே சென்று உங்களுக்கான முயற்சிகளை ஈடுபாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். ஓகே, ஸோ ரத்தநாள சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி நாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க டாக்டர். ஸோ இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கை கால் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்து விட்டமின் டெஃபிஷியன்ஸ்க்கான டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னீங்க. பட் பொதுவாகவே இந்த மாதிரி வந்து ஒரு டெஃபிஷியன்சி வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா உணவு முறைகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது? விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடாது ரெண்டுங்க. ஒன்று வந்து வாக்கிங் போய் ஏர்லி மார்னிங் சன்லைட் உடம்புல படணும், இல்லை வெளியில் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஏர்லி மார்னிங்கில் பேப்பர் வெளியே உட்காந்து படிக்க வாய்ப்பு இருந்ததுன்னா விட்டமின் டி அதில் மேக்கப் ஆகிடும். மற்ற விட்டமின்ஸுக்கு வந்து யார் டேக் ஃப்ரூட்ஸ், ஓகே ஃப்ரூட்ஸ். ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் வந்து ஃபிஷ் அண்ட் எக்கு சாப்பிட்லாம், அதில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. விட்டமின் ஏ கேரட்ஸில் இருக்குது, கேரட்டு சாப்பிட்லாம். அப்புறம் இது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அது மாதிரி சாப்பிட்லாங்க. ஓகே, அண்ட் ப்ளஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தே ஹாவ் டு டேக். அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், டெய்லி ஒன்றோ ரெண்டு பழம் சாப்பிட்டாவே உங்களுக்கு வைட்டமினுக்கு ஈக்குவலண்ட்டாக மேக்கப் ஆகிடும். நிச்சயமாக டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து நான் நிறைய காலர்ஸ் வந்து கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எடை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறித்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எடை அதிகமாக அதிகமாக என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த கால் சம்மந்தமாக வரும் சார்? கரெக்டுங்க, எடை அதிகமாகச்சுன்னா ஒன்று வந்து காலால் தாங்க முடியாது வெயிட்டு, ரெண்டாவது வந்து இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் இந்த வெயின் கோஸ் அப். ஸோ அதனால் வந்து நரம்பு முடித்து வந்து அதிகமாகிடும். ரெண்டாவது வந்து எடை ஜாஸ்தியான அப்டாமினல் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அழுத்தம் வந்து காலுக்கு தான் போய் சேரும் அந்த வெயின்ஸில். ஸோ வெயிட் அது ஒன்று. ரொம்ப அதிகமான வெயிட் ஆகிட்டு கண்ட்ரோல் பண்ணலைன்னா முட்டி தேயும். ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் வரலாம், ஒபிசிட்டி காசஸ் பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி கேன் காஸ் டயபெட்டிஸ் ஆல்சோ. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு காலுக்கு ஒரு காலில் ரெண்டு காலிலையும் இருக்குங்களா? சரி, என்ன வேலை செய்றீங்க?
பவர் லூமா? ஆமாங்க சார். யாசம் வேலை. அப்ப அதிகமா நிப்பீங்கல்ல? ஆமாங்க சார், அதிகமா நல்லா ஜாஸ்தி சார். அது காலுக்கு ஸ்கேன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, சின்னதாக இருந்ததுன்னா மாத்திரை கொடுத்து சாக்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் அதை ஊசி போட்டு சரி பண்ணலாம். ஃபோம்ஸ் கிளியர் தெரப்பின்னு ஒரு அறுவை சிகிச்சை மெத்தட் இருக்குது, அது கத்தி இல்லாமல் சரி இன்ஜெக்ஷன் போட்டு ஒட்ட வச்சிடலாங்க. மெயினாக அந்த வெயினுக்கு கால் நரம்புக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து பக்கத்தில் டாக்டரை பார்த்து அதுக்கு ஆலோசனை எடுத்துக்காங்க. நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து இருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரத்தநல அறுவை சிகிச்சை நிபுணரை வந்து நீங்கள் அணுகி கேட்கும் பொழுது தொடக்கத்திலேயே இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மாத்திரை மருந்துகளாலே வந்து சரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுஷ்மிதா. சொல்லுங்க சுஷ்மிதா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வந்து கால் பின்னாடி வந்து வீக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை நாளா இருக்குமா? அதிகமா அது உள்ள எதனா அடைப்பு இருக்கா கிளாட் இருக்கான்னு பார்க்கணும். பயப்பட வேண்டியதில்லை நீங்கள். பட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை மருந்து வச்சு அந்த கிளாட்டை கரைக்கலாம். அதுதான் அதான் காரணமானு கண்டுபிடிக்கணுங்க. ஓகேம்மா. ஸோ டாக்டர்ஸன் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நினைவில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக நன்றி டாக்டர். நன்றி. தொடர்ச்சியாக இதே மாதிரியான மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.